நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே பிரபல வில்லன் நடிகரான அதுவும் மிக பிரபலமான வில்லன் நடிகரான மன்சூர் அலிகான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூட முதல்ல சு இணைஞ்சி ஒரு வேட்பாளராக அறிவித்து அதுக்கப்புறம் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அதன்லேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் வந்து சுயேட்சையாக தொண்டாமுத்தூர் தொகுதியாக அதாவது வந்து கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் நான் சுயேட்சையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா படுதோல்வியை சந்தித்தார் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விவேக் அவர்கள் வந்து இறந்து போனார் அந்த இறப்பிற்கு வந்த நடிகர் மன்சூர் அலிகான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை நிருபர்கள் கிட்ட பேட்டி ஒன்றை அழிச்சிருந்தா அழிச்சிருந்தார் அந்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தார்னா இந்த மாதிரி கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டதால் தான் நடிகர் விவேக் அவர்கள் வந்து இறந்து போனார் அப்படின்ற ஒரு தகவலை பத்திரிகையில் வந்து சொன்னதால் அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு செஞ்சுது தவறான செய்தியை வந்து பரப்புறாரு அப்படின்ற ஒரு செய்தியால் அவர் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்ச அதுக்கப்புறம் வந்து அவரு தனக்கு முன் ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சப்மிட் ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட போட்டு அதுக்கப்புறம் நிபந்தனை ஜாமீனில் வந்து அவர் வந்து விடுதலை செஞ்சாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரக கல் பிரச்சனையில் வந்து அவர் ரொம்ப நல்லா அவதிப்பாத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு இப்போ வந்து ஒரு முற்றி நிலைமைக்கு ரொம்ப முடியாத பட்சத்துக்கு வழி அதிகமாகவே அவரை அமைஞ்சுக்கரையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிச்சாங்க நேத்திக்கு வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதி அனுமதிச்சிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா நேற்றிய நிலவரப்படி வந்து அவருக்கு சிறுநீரக கல் ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணும் இல்லைனா அவருடைய உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் தெரிவித்த வரைக்கும் நமக்கு வந்து தெரியும் இன்று ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கூடிய சீக்கிரமே நாங்கள் வந்து அந்த கல்லை எடுத்துருவோம் அதை எடுத்தால் வந்து அவரும் ரிலீஃப் ஆவார் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எடுத்த உடனே வந்து கோவிட் டெஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க அதில் கொரோனா தொற்று எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்ரேஷன் செஞ்சு அந்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே வந்து சேஃப் ஆகிடுவார் இல்லாட்டி வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மருத்துவர்கள் சொல்லும்போது மன்சூர் மனைவி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க என்னடா இது நம்மளுடைய கணவருக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் இவங்க வேறையா இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுருக்காங்க மருத்துவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது சரி நம்ம கடவுள் நம்மளை வந்து கடவுள் காப்பாற்றிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகானோட ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக என் கணவர் வந்து திரும்பி வருவாரே என்னுடைய கணவருக்கு வந்து தற்சமயத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை கண்டிப்பாக அந்த அல்லாஹ் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் மன்சூர் அலிகானோட அந்த கல்லை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த சிறுநருக்கு கல்லை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அபாய கட்டத்தை வந்து தாண்டிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவர் வந்து நல்ல நலம் பெற்று மீண்டும் வெளியில் வரணும் அந்த நல்ல மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியில் வரணும் இந்த நோய் எல்லாமே வந்து தீர்ந்து போகணும் அந்த கல்லை வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணிடணும் ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க தேங்க்யூ இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்